ஹலோ கைஸ் எல்லாருக்கும் நாங்கள் டூடி சினி அப்டேட்டாக பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் ஆத்மன் சிலம்பரசன் நடிக்கிற பத்தத்தாள படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஒபிலி என் கிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். படத்தை பற்றி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தப்போ, ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது, எத்தனாந்தேதி எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எப்படி ஃபஸ்ட்டு மஃப்டின்னு படம் வந்துச்சு, அதுக்கப்புறமா பத்தத்தாள வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். படம் மார்ச் மாதம் கடைசியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதாவது 30ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் நான் போனதுலையும் நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த பத்தத்தில படத்தை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பத்தத்தில படத்தை பற்றி இன்றைக்கி என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா, இந்த படம் மூணாம் மாதம் அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி சர்ப்ரைஸாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த படக்குழுவினர் எல்லா டீம்ஸ் ஃபுல்லாக. என்னவா இருக்கும்னு நீங்கள் ட்ரெய்லராக இல்லை டீசராக என்னவா இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3ஆம் தேதி இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி என்ன தான் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டீசர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். டீசர் வரும்னா டீசர் வரும்னு சொல்லுங்கள், இல்லைனா ட்ரெய்லர் வரும்னா ட்ரெய்லர் வரும்னு சொன்னால், இல்லை பாதி பேர் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் சொல்லுவாங்களா, இல்லை ட்ரெய்லர் தான் வரும் இல்லை டீசர் தான் வரும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பத்தத்தில் படத்தில் யாரெல்லாம் தியேட்டரில் பார்க்கணும்னு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் சைடில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். இத்துடன் நான் விடைபெறுகிறேன். உங்கள் நான் டுடிசினி அப்டேட்டை நன்றி வாழ்க வளமுடன்.